ஆரடி மனுஷனை கூட நாலங்கள நாக்கு கெடுத்து விட்டுருது. எதை வாச்சும் பேசுறாங்க சம்பந்தம் இல்லாம. சொல்லியிருக்காரு என்னப்பா நம்ம விநாயகர் கோவில் தெரு அந்த முக்கில் இருந்த அந்த பைனான்ஸ் கடைக்காரன் ஓடிட்டானாம்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷமியா. ஏய் இழிச்சா அப்படியே உன் பொண்டாட்டி கூப்பிட்டு ஓடிட்டானாம்டா, அது தெரியாத உனக்கு அப்படின்ட்டான். ஏ பதறி இருக்கா? ஐயோ அப்படியா? பதறல, படக்குன்னு சொன்ன அவங்க அம்மில்லாத பைனான்ஸே போடணும். ஏன் நல்ல வேலைக்கு அவளுக்கு எப்போ போவான்னு அவனே கூட்டி போயிருக்கான். பெரிய சந்தோஷமியா இருக்கேன், இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை கூட நகைச்சுவா சொல்லுமா, அவங்க சேர்ந்து ரசிக்கிற ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹலோ டாக்டர் பிரகாஷுங்களா? ஆமாங்க. என்னங்க உங்கள் ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்கோம், 2 லட்சரூபா கொடுத்தீங்கன்னாத்தான், 2 லட்சரூபா கொடுத்தா இல்லாட்டி கொண்டுருவீங்களா? ஆ ஆசையை பாரு, மறுபடியும் இந்த வீட்டில் விட்டுருங்க ஏய் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா சிரமத்தை உண்டு பண்ணுறது இப்படி ஒரு மடங்கு. ரீஓப்பனிங் பண்ணியாச்சு ஸ்கூல், ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போகல. ஏண்டா? ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறான். என்ன நக்கல் பார்த்தீங்களா, 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் நக்கலை. அது ஒரு பாடு. இப்போ உட்கார வச்சுட்டு வாத்தியார் சொன்னார், தம்பி நான் எப்போ பாடத்தை தொடங்கினாலும் அந்த பையன் கொரு கொருன்னு கொரட்ட ஒரு தூங்குறேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் 10 ரூபா அவன் கொடுத்தாரு. இனிமேல் அவன் தூங்குறப்பெல்லாம் அவனை எழுப்பி விட்ரு சரியா? மறுநாள் புத்தகத்தை தொடங்கினார், ஒரு சவுண்ட் வளர்க்கும் போல புளி மாதிரி கொரு கொருன்னு கூப்பிட்டுங்க வா. உன்னை என்ன சொல்லி நேற்று 10 ரூபா கொடுத்தேன். அவன் தூங்கும் போலாம் எழுப்பி விட்றா, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு உனக்கு 10 ரூபா கொடுத்தேன். ஏன் எழுப்பி விடல? அவன் என்னை எழுப்பாண்டு 20 ரூபா கொடுத்தான். அவன் பாரு பள்ளிக்கூடத்துக்கு இருந்துக்கிட்டே சம்பாதிச்சு ஆரம்பிச்சிட்டான். நீ போய் வெளியே என்ன மாதிரி சம்பாதிப்பேன் பார்த்துங்க. அவன் ஒரு டெக்னிக்கல் வந்துருக்கேன். தம்பிகளா, நீங்களாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல நல்லா நடத்தணும். முதல்ல பேசிக்க உங்கள்கிட்ட தப்பு வச்சுக்கிட்டு என்னடா இப்படி இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு வாத்தியாருக்கும் தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ சயின்ஸ் வாத்தியார் வந்தார், தம்பிகளா பறவைகள்லாம் எதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது தெரியுமா? பறந்தேவும். அதே போல் நம்ம நாட்டு பறவைகள்லாம் எதுக்கு பறந்தே வெளிநாட்டுக்கு போகுது தெரியுமா? சின்ன பேந்து சொன்னேன், பாவம் சார் நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும். சின்ன விஷயம், அவர் இப்படி ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. படக்குன்னு சொல்லிட்டு அயன்பாட்டு உட்காந்துட்டேன். தங்கம் எங்கே கிடைக்கிறது? தங்கம் கிடைக்கும் இடத்தை சொல்லு. தமிழ்நாட்டில் எல்லா நகைக்கடையிலுமே கிடைக்கும். சின்ன நகைக்கடையிலேருந்து பெரிய நகைக்கடையிலேருந்து கடனுக்கும் தராங்க, சின்னைக்கும் தராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு, என்ன நம்ம விலை அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லா தொழிலும் கஷ்டம் இருக்குது, அதில் இப்படி வேறு ஊத்துறாங்களே. அப்புறம் சொன்னார், உலகிலே வற்றாத ஜீவன் எது எது? கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க சுரேஷ் மூக்கு சார் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா குரு பொருந்து அப்படி வாலியை முன்னுக்கு வச்சோம்னா அரை நேரத்தில் நிறைஞ்சிரும் போல. அது அவன் தான் அவன் இப்போ தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு வழியில் செலவழிச்சிருக்கான். அப்புறம் இமயமலை எங்கே இருக்கிறது? பாட புத்தகத்தில் 13 பக்கம் இருக்குது, வேறு எடுத்து பார்த்துக்கோங்க. புத்தகம் எங்கடா இருக்குது? புத்தகம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் எங்கிட்ட மட்டும் டர்ன் பண்ணி போகிறாங்க, புரியமில்ல. அப்புறம் சொன்னார், நீ கணக்கில் புளின்னு சொன்னேன், கணக்கில் புளின்னு சொல்லிட்டு முட்டை மார்க் எடுத்திருக்கேடா, புளி பதுங்கியிருக்கு, அது பாயிர நேரம் எப்போன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு. அவர் மறந்துட்டார். எந்திரிமா பார்வதி, எந்திரி ஹோம்ஒர்க் செஞ்சியா? என் செஞ்சேன் சார். சொல்லுமா அப்படின்னு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆஹா சாணி எடுத்து வாசை தெளித்து கோலம் போட்டு அவர் கேட்ட கோமம் இருக்குது, வீட்டு கோமம் இருக்குது. இந்த பிள்ளை எந்த இதை சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ மாற்றி மாற்றி நம்ம ஒன்று குழப்பமாக இருக்குன்ட்டு பேச விட்டார். இப்போ அடுத்து ஒரு வாத்தியார் இருக்கார், பாவம் தப்பு செய்யக்கிட்டே பிறந்த ஒரு வரலாறு வாத்தியார் உட்காந்து சொன்னார், ஜவஹர்லால் நேருடைய துணைவியார் பேர் என்ன? மிஸ்ஸஸ் ஜவஹர்லால் நேரு உட்காந்துட்டார். அதாவது அதுக்கு அடுத்து கேள்வி தொடங்க முடியாது, நீ என்னத்தை நம்ம செஞ்ச முடியாது. இன்னொன்று பறிச்சு ஆரம்பித்தோம், பறிச்சு ஆரம்பித்தோன்னே குஷ்பம் பேர் கொடுத்தோன்னே எழுதி முடிச்சுட்டா, ஏன்டா கேட்காத எழுவிக்கெல்லாம் பதில் எழுதியிருக்க? நான் எழுதுனதுக்கு எதுக்கு நீங்கள் கேள்வி வைக்கல? அதை மூலம் செஞ்சீங்களா போல. நான் ஏன்னா ஒரு சில நேரம் அப்பாக்களே தப்பு செய்கிறோம், மைனை கூப்பிட்டு வந்தார், வாங்க என்ன தப்பு விட்டுருக்கீங்க? ஆமாங்க, கம்பராமாயணத்தை எழுதி எழுதி திருவள்ளுவர் எழுதியிருக்கான், தப்பு விடாமல் என்ன செய்றீங்க? அவன் என்ன தப்பாக எழுதியிருக்கான்? நீங்கள் தான் தப்பாக போட்டிருக்கீங்க. கம்பராமாயணத்தில் திருவள்ளுவர் போட்டிருக்காள்ல, நீங்கள் என்ன கேட்டுக்கணும்? திருக்குறள் எழுதியாருந்தில் கேட்டுக்கணும். இப்போ மயமலை கொடுக்கலாமல் வாத்தியார் போய் கேட்டுக்காரு. அது ஒரு கொதிச்சு விடுவான். அப்புறம் உட்கார வச்சு, தம்பிங்க வா உன்னை நான் தப்பு சொல்ல, குறைஞ்ச ஒரு 5 மார்க் எடுத்தால் கூட பரவாயில்ல, 5 எடுக்கல, 1 மார்க் கூட எடுக்கல, அரை மார்க் கூட எடுக்காமல் 1/2 மார்க் எடுத்துக்கேடா. கால் பறிச்ச தானே, 1/2 மார்க் எடுத்துக்க நல்லது. இல்லை பொருத்தத்தோட மேட்சிங் மேட்சிங் பண்ணுறானா, 1/2 மார்க் எடுத்துட்டு அது ஒருத்தம். நீ என்னப்பா இந்திரி அப்படின்ட்டு ஒரு பிள்ளை 96 மார்க் அப்படியே அழுது, தேம்பி தேம்பி சுவத்தில் போய் முட்டுது. வாத்தியார் தேத்துனா, இருமா இருமா 96 மார்க், 4 மார்க் போனதுக்கு சங்கடப்படலாமா? போங்க சார், வீட்டில் திட்டுவாங்களே, போன தடவை என்னை கண்டு எடுக்க சொன்னாங்க. விடுமா, அடுத்த பக்ஸில் எடுக்கலாமா? விடுமா விடுமா. இங்கிட்ட ஒருத்தன் 12 மார்க் எடுத்துகிட்டு ஆஹா ஓஹன் விசில் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், ஆட்டம் வேற போகிறான், பிடிச்சி சத்து சத்துன்னு இருக்கினார். அந்த பிள்ளை வர்றா பார், முகத்தில் பார், 96 மார்க் எடுத்துகிட்டு செவத்தில் போய் முட்டுது, அழுது, வீட்டுக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்குது. அது பிள்ளையா நீ இல்லையா? 15 மார்க் எடுத்துகிட்டு கிளாஸே ரணால படுத்திக்கிட்டு இருக்க. போங்க சார், ஒன்றுமே எழுதுலேருந்து 5 மார்க் எப்படி போட்டாங்க எனக்கு தெரியலன்ட்டான். அவன் பாட்டுக்க விலைக்கு விட்டு என்னென்ன அந்த மாதிரி புது புது விஷயங்கள். ஏன்னா பொதுவாகவே நம்ம எப்பயும் பார்க்குறது உண்டு. இப்போ என்ன, ஒரு இப்போ டிவி வந்துச்சு, செல்ஃபோன் வந்துச்சு, டிவி வந்த பின்னாடி என்னென்னா அதில் தாறுமாறாக நடக்கும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நல்ல நிகழ்ச்சியை பார்த்தா பரவாயில்ல. அன்றைக்கி ஒரு அம்மா, என்னடி நீ எழுதிக்கிட்டு இருக்க, பையன் எழுதிக்கிட்டு இருக்கான், நான் சீரியல் பார்த்து எழுதுறேங்க. பையன் அவனு அதை பார்த்து அழுகிறான். ஏய் நியூஸ் பேப்பர் பையன் என்ன சீரியல் பார்க்குற,
சித்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன், மரியாதை அவனுக்கு சாப்பாடு போடு, இல்லாட்டி நான் ஒரு சித்தியை பார்க்க வேண்டிய ஒரு அந்த பையனுக்கு பார்த்துக்கிட்டு தான் உனக்கு எச்சரிக்கை. சின்ன சின்ன விஷயத்தோட மாத்திரை வாங்க இன்னைக்கு வந்துருச்சு மக்கள்கிட்ட. அதனால் அது மெயினாக நம்ம நிகழ்ச்சி இந்த அளவுக்கு வந்தது காரணம் அவங்களுடைய மக்கள் துன்பத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஒரு நிகழ்ச்சி ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி அதிகமாக ஒரு அளவுத்தில் வருதுன்னா அது வந்து கண்டிப்பாக துக்கத்தில் இருக்காங்க. அதை எப்படியாச்சும் போக்கிக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சிருக்கல ரொம்ப சந்தோஷம். கடைசியாக எப்பயுமே நம்ம சொல்கிறது உண்டு ஒன்று. இப்போ ஒரு முனிவர் வந்து உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ குரங்கு சட்டைன்னு தெரியுமில்ல, பயங்கர சட்டை. குரங்கு தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காயை பறித்து அவர் தலையில் போட்டுச்சு. கடக்கு தேங்காய் எடுத்து அதில் உள்ள தண்ணியை அப்புறம் குடித்து தாகத்தை தீர்த்துட்டார். அதில் உள்ள ரெண்டாம் தேங்காயை உடைச்சி அதில் உள்ள பருப்பு எடுத்து சாப்பிட்டு பசியை தீர்த்துட்டார். அந்த ரெண்டு தேங்காயை உடைச்ச ஒரு மூடியிலேருந்து பிச்சை வாங்குறக்காக பாத்திரமாக வச்சுக்கிட்டார். இன்னொன்று வந்து சாப்பிட்றக்கு பாத்திரமாக வச்சுட்டு அதில் உள்ள நார்களை எடுத்து மூட்டையில் கட்டுறதுக்கு கயிறாக திரிச்சுக்கிட்டார். தான் மேலே விழுந்த துன்பத்தை எத்தனை இன்பமாக மாத்திர ஒரு பங்கு அவர் வளர்த்துருக்காருன்னா இதை விட என்ன வேணும்.